என்றுதான் விரும்புகிறேன். நேரம் கைகொடுக்கவில்லை. இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய அருமை தமிழரசுக் கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனவாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக ஐயாவோடு எனக்கு பழக்கம். 60 ஆண்டுகளும் அவரோடு இருந்து தொண்டாற்றி மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்கேற்ப பல நடவடிக்கைகளை தொடர்வதற்கு நான் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சாதாரணமாக அவர் பேசுகின்ற கூட்டத்தில் அவர் பேசுவதற்கு முன்னால் நான் தான் பேச வேண்டும். நான் ஒருமுறை கேட்டேன், என்ன நீங்கள் பேசுவதற்கு முன்னால் நான் தான் பேச வேண்டும் என்று சொல்கிறேன் என்று. எனக்கு டெம்போ தேவை, நீ பேசு என்றார்கள். ஆக நான் டெம்போ கிரியேட் பண்ணுவாரா என்று நான் அவரை நகைச்சுவையாக கேட்டேன். அதிகம் பேச விரும்பவில்லை, வயது கடந்து விட்டது என்பதை நினைத்து பார்க்கிறேன். நினைக்கின்ற நேரத்திலெல்லாம் சிறம்பு செல்வன் நினைக்கிறேன். இந்த 85 ஆண்டுகளில் 60 ஆண்டுகளாக சிறம்பு செல்வனுடைய சேவை பற்றியே நினைத்து வந்த ஒருவன் இங்கே பேசிய பேச்சுகளை கேட்ட பிறகு மன மகிழ்ச்சி அடைகிறேன். வயதும் 5 குறைந்து விட்டது. எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் சிறப்பாக பேசினார்கள், சீராக பேசினார்கள், பல கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு முன்னால் வைத்தார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் தான் சொல்ல வேண்டும். காரணம், 60 வயது 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த கால அரசியல் தெரியாது. சென்னையை மீட்டது யார், யாருக்குமே இப்பொழுது தெரியாது. இது 52 நடந்த கதை. நான் தான் மீட்டேன் என்று ஒரு அரசியல்வாதி வருவார், நான் தான் மீட்டேன் என்று அமைச்சர் சொல்லுவார், ஓஹோ இவர்கள் தான் மீட்டார்கள் போல என்று எல்லோரும் நினைப்பார்கள். எங்களை போன்றவர்கள் சொல்லாவிட்டால் சொல்லுவதிலே கடமையிலே தவறிவிட்டேன் என்பது பொருள். சென்னையை எப்படி காத்தார், வான்சு கமிஷன் வந்தது, சென்னை இருசாராருக்கும் பொருந்தும், ஆந்திரர்களுக்கும் தமிழர்களுக்கும் பொதுவானது என்று தீர்ப்பு எழுதி மத்திய சர்க்காரிடம் கொடுத்து விட்டார்கள். மத்திய சர்க்கார் பரிசீலித்து இருக்கிறது. மெயில் பத்திரிகை எழுதியது இருவருக்கும் பொதுவாக சென்னை இருக்கும் என்று. உடனே சிலம்பு செல்வர் அவர்கள் ராஜாஜி தொடர்பு கொண்டார்கள். ராஜாஜி பறந்தார் டெல்லிக்கு, போய்விட்டு திரும்பி வந்தார். ராஜாஜியை கேட்டார் சிலம்பு செல்வர் என்ன என்று. என்னிடம் அவர் சரியாக பேசவில்லை, அவர்கள் முடிவு சென்னை இருவருக்கும் பொதுவான தலைநகராக இருக்கும் என்று. நண்பர்களே, அந்த தலைநகரை தேர்ந்தெடுத்து தமிழருக்கு கொடுத்தது யார், இன்று அங்கு ஆட்சி செய்வது யார், சிலம்பு சொல்வரா மேயர், சிலம்பு சொல்வரா கவுன்சிலர், சிலம்பு சொல்வரனுடைய பின்னால் ஓடினோமே அதோ காஞ்சி நடராஜன், அவனா கவுன்சிலர் இல்லையே. எங்களை நாங்களே தியாகம் செய்தோம், பாடுபட்டோம், பலனை துறந்து விட்டோம். அப்படித்தான் சிலம்பு சொல்வனுடைய போராட்டம் நடந்தது. அது ஒரு சிறப்பு. இந்த சிறப்பை வேறு யாரும் சொல்வதற்கு இனி மனு கிடையாது. யாரும் சொல்லவும் மாட்டார்கள். தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள், தெரியாதவர்களுக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் சில சமயம் சொல்லாமல் மறைத்து வேறு விதமாகவும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தமிழ்நாடு போராட்டம் யார் போராடியது, யார் சிறை சென்றது, யார் துன்பப்பட்டது, 3 மாதம் தொடர்ந்து போராட்டம்,
எப்படிப்பட்ட போராட்டம்! அந்த போராட்டத்திலாம் கலந்து கொண்ட பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த தியாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட தியாகம்! விசாரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், திருத்தணியிலிருந்து வந்திருக்கிறார்கள். திருத்தணி போராட்டம் போராட்டமாது, தினமும் போராட்டம். சிறுமி சொன்ன வாழ்க்கையில் ஒவ்வொரு மணியும் போராட்டம். இத்தகைய சூழ்நிலை இருந்தது. இப்போது கடைசியாக ஒன்று மட்டும் கூறி முடிக்கிறேன். தெய்வ குலம் பெயர் மேடு. ஒருவர் அறிக்கை கொடுக்கிறார், அண்ணா ஜீவா மாப்போசி இவர்கள் பாடுபட்டு குரல் எழுப்பிய தெய்வகுலம் பெருமேடு பிரச்சனையை நாங்கள் தொடர்வோம். அதாவது மாப்போசியும் போராடினார். நான் இப்போது சொல்லுகிறேன், வேறு யாரும் போராடவில்லை, அவர் ஒருவர் தான் போராடினார். ஒருவர் தான் போராடினார். பிப்ரவரி 56ஆம் வருஷம் பிப்ரவரி 20 சர்வகட்சி அர்த்தம். ஆனால் ஜனவரி மாதமே 3000 தமிழர் சக்கரத்தோழர்கள் சரி சென்றார்கள். புளியம்பாரினால் அடிபட்டார்கள். எப்படிப்பட்ட போராட்டம்! காமராஜருக்கு கருப்பு கொடி காட்டினார்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி அந்த ஜனவரி 26ஆம் தேதி கொடியேற்று வந்த ஸ்ரீ பிரகாஷாவுக்கு கருப்பு கொடி காட்டினார். இதெல்லாம் நடந்த பிறகுதான் யோசித்தோம், இது ஒரு சர்வகட்சியாக கொண்டு போகலாம் என்று. அதன் பிறகுதான் பிப்ரவரி 20ஆம் தேதி அர்த்தால் அர்த்தால் நடந்தது. தொடர்ந்து நடந்ததா? இல்லை. நான் பலமுறை கேட்டேன், ஐயா தொடர்ந்து கூட்டம் போடுங்கள், சர்வகட்சிகள் கூட்டுங்கள். நான் கூட்டினேன், வரவில்லை. நான் கேட்டுக்கொண்டேன், வரவில்லை. ஆனால் அர்த்தால் முடிந்தவுடன் அர்த்தால் நன்றி, அனைவருக்கும் எங்களுடைய நன்றி என்றெல்லாம் எழுதினார்கள். அவர்கள்தான் கண்ணிலே கண்ணீர் விட்டு எழுதுகிறார், இதை ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்த உத்வேகத்தை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் அரசியலாக்க முடிந்தார்களே தன்றி உண்மையான ஆர்வம் அவர்களிடம் இல்லை. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பினேன் என்று எழுதியிருக்கிறார் மற்ற கட்சிகளை. இன்று சொல்கிறார்கள், நான் போராட்டம் நடத்தினேன். செல்வச்செல்வர் சொன்னார், தெய்வகுலம் பெருமேடு வரவில்லை என்றால் கொங்கு நாடு பாலைவனமாகிவிடும். எப்பொழுது? 60 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். இன்று என்ன நடக்கிறது? இன்று பாலைவனத்திற்கு தான் மாடிகோள் இருக்கிறார்கள். பட்டந்தாளு பிள்ளையின் ஆடி ஆற்றத்தைதான் செல்வச்செல்வர் தான் அடக்கி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ராஜ்யப்பணிப்பு கமிஷன் போது செல்வச்செல்வரும் நானும் தான் சென்றோம், மனு கொடுத்தோம். நான் வெளியில் இருந்தேன், அவர் உள்ளே இருந்தார். அப்போது பள்ளிக்கரை பார்த்து 3 பேர், பசல் அலி, ஹிருதயநாத் குன்சுரு, மற்றொரு பள்ளிக்கார். பள்ளிக்கரை பார்த்து செல்வச்செல்வர் கேட்டார், நீங்கள் இங்கே மலையாளிகளுக்காக என்னிடம் வாதாடுகிறீர்களா, இல்லை கமிஷனாக என்னை விசாரிக்கிறீர்களா? அவருக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு சமயத்திலே சொன்னார், எனக்கும் தேவகுலத்திலே நிலம் இருக்கிறது. செல்வச்செல்வர் எழுதியிருக்கிறார், எனக்கும் அதை நான் தமிழகத்துக்கு உச்சுவிட முடியுமா? ஒரு நீதிபதி, நீதிபதி நீதிக்காக வந்தவர் இதை சொல்லுகிறார். அப்பொழுதே அவருக்கு செல்வச்செல்வருக்கு மனமும் விரும்பி விட்டது. நாம் போராட்டம் நடத்தித்தான் தீர வேண்டும். கடைசியாக எழுதுகிறார், எனது போராட்டத்திலே நான் தனியாக என் தமிழரசு கட்சியை வைத்து நடத்தியிருந்தால் நிச்சயமாக தெய்வகுலம் பெருமேடை மீட்டியிருப்பேன். இவர்களையெல்லாம் நம்பினேனே, நான் வெறுத்ததெல்லாம் பால் என்று நினைத்தேனே என்று மனம் வருகிறார்
அந்த மனம் விழுகின்ற சிவஞானத்தை வெற்றி பெற்ற சிவஞானத்தை வேறொரு தலைவர் சொல்கிறார். அப்படியா? அங்க போயிருக்கிறோம் போறோம் வேலை செய்யறதுக்கு தான் போனான். இந்த காலத்திலேயோ போனான். அதனால அவன் தமிழன் ஆயிடுவானா, அந்த நாட்டினுடைய குடிமகன் ஆயிடுவானா? யார் பெரியார்? அவர்களுக்குத்தான் போக வேண்டும். அது கேரளத்துக்குத்தான் சொந்தம். இப்படி கூட இருக்கிறவனும் புரிஞ்சுறான், எதிரியும் நம்ம துரத்துறான், மேலையும் நம்ம அடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டுத்தான் கூடிய வரையில் நாஞ்சில் பகுதியை மீட்டோம், செங்கோட்டையையும் மீட்டோம். ஆனால் மேல் செங்கோட்டை மேற்கு பகுதி வளமான பகுதியை பனம்பள்ளி கோவிந்தவரன் தொற்றி கொண்டு போய்விட்டார். ஆறாதான் கிடைச்சது, முழுசு கிடைச்சது, தக்க வைக்க முடியல, அறையும் போச்சு. இன்னைக்கு கேரளக்காரர் பார்த்து அறை கூப்பிடுறோம், ஐயோ அணையை உடைக்காதே, புதிய அணை கட்டாதே, தெய்வகுலத்தை விட்டுவிட்டு இப்போ தேனிகுலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, மனதில் வையுங்கள், சிலம்பு செல்வரால் தான் தமிழகம் நல்வாழ்வு பெற்றது, அவருடைய கொள்கையால் தான் நல்வாழ்வு பெற முடியும் என்பதை கூறி அந்த மூன்றெழுத்தில்தான் என் நிச்சயம் என் மூச்சு இருக்கும். 85 வயது எத்தனை வயதானாலும் அந்த மூன்றெழுத்தில்தான் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னும் என் பேச்சு உங்கள் மனதில் இருக்கும்.